வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அரைக்கப்பு போல் உளுந்தம்பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டரை கப்பு அரிசி மாவுக்கு அரை அரைக்கப்பு உளுந்தம்பருப்பு போடணும் இது லைட்டாக ஸ்மெல் வந்தால் போதும் ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் கால் கப்பு போல் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து ஆப்ஷனல் தான் வேணால் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் அதை ஆற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப்பு போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன் உப்பு ஓமம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஈவினாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம உளுந்தையும் பொட்டுக்கல்லையும் அரைச்சதை இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துடலாம் குருணை இருக்கக்கூடாது இப்போ ஜனிச்சு எடுத்ததை நம்ம அரிசி மாவில் கலந்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இது பட்டர் இருந்தது அது நல்லா போட்டு கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த பட்டர் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவை பிணைஞ்சிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி தான் நான் மாவு பிணைஞ்சேன் பட் உங்களுக்கு தேங்காய் பால் முறுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து இதில் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் முறுக்குழக்கில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை முறுக்கொளக்கில் போட்டுடலாம் ஒரே ஒரு சின்ன பீஸ் போட்டேன் அது மேலே நல்லா எலும்பி வந்துருச்சு ஸோ எண்ணெய் கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்போ நம்ம அதில் முறுக்கை பிழிஞ்சிடலாம் இது கையில் அனல் அடிக்கும் செய்ய முடியாது அதனால இந்த மாதிரி அரிகரண்டி எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுருங்க இது இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி ரெண்டு முறுக்கு அடுப்பில் போட்டதை நம்ம எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அதை ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டேன் நான் எண்ணெய் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம முறுக்கு எடுக்கணும் பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக அடங்கிருச்சு இந்த டைமில் தான் நம்ம முறுக்கை வெளியே எடுக்கணும் எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சது அரிகரண்டியில் வச்சது நம்ம போட்டாச்சு உள்ளே அதே மாதிரி எல்லா முறுக்கையும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் சுட்டு எடுத்தாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்